வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய யோகிகளே, சகோதரர்களே, எல்லாருக்கும் வணக்கம். 48 நாள் சேலஞ்சில் கிட்டத்தட்ட 47வது நாளுக்கான வீடியோவில் இருக்கிறோம். நாளை ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. சகோதரர்களின் கேள்வி பதில் பெரும்பாலும் முடிச்சாச்சு. ஆகவே இன்றைக்கி வந்து வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளேயே போயிடலாம். சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கோவில் திருப்பணியில் பங்கு கொள்ள விருப்பம் இருந்தால் ஆச்சுங்களா, என்னை வந்து தயவு செஞ்சு celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். பல சகோதரர்கள் தொடர்பு கொண்டிருக்கீங்க, இது பெரிய விஷயம் இல்லைங்களா? எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த வேலைக்கு அளவாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே திருப்பணிக்கு உங்களால் பங்கு கொள்ள முடிந்தால் தாராளமாக பங்கு கொள்ளுங்கள். இது கோவில் திருப்பணி அப்படிங்கிறது வந்து ஐடி வேலை கிடையாது சரிங்களா. கல்லுலையும் மண்ணிலையும் கார்பென்ட்ரியில் அந்த மரங்களிலும் அந்த பல வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் இருக்கும். ஆகவே சில சகோதரர்கள் பெரிய பொசிஷனில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக வந்து இப்போ மாதம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா 50,000, 60,000, 1,00,000 இது போல் நல்ல சம்பளங்கள் இருக்கலாம். அப்படி வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து வேலை செய்ய வேண்டியது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்களாக யாராச்சும் உங்கள் ஊரில் தெரிஞ்ச பசங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு, தம்பி நான் வந்து உனக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்றேன், ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அங்கே கோவில் வேலைக்கு போய் செய்யி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இப்போ வேலை செஞ்ச புண்ணியமும் கிடைக்கும், அதே சமயத்தில் இன்னொரு பையனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் பிரம்மச்சரிய கம்யூனிட்டி வலிமை அடைவதற்கு நீங்கள் உதவியது போலவும் இருக்கும் ஆச்சுங்களா. நீங்களே வந்து தான் செய்யணுங்கிறது இல்லை. ஒருவேளை வேலை குறைவாக இருக்குது, வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி சகோதரர்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆண்டவன் தானுங்க முக்கியம், பிரம்மச்சரியம் தான் முக்கியம், இறைவன் பாதையில் தான் நீ போக போகிறேன் லைஃப் லாங், வந்து நமக்காக ஒரு கோவிலை உருவாக்குவோம், நான் நேரிலே வர்றேங்கன்னு தாராளமாக வாங்க. எனக்கு celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிவிட்டு நம்ம அதற்கு தகுந்தாற் போல் பிளானிங் எல்லாம் பண்ணி, ஏன்னா நீங்கள் வந்தால் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளும் பண்ணணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை மனப்பூர்வமாக இந்த திருப்பணியில் ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஆனால் உங்களுக்கு பிரம்மச்சரிய ஞானத்தை வழங்கியது குரு வேதாத்ரி மகரிஷி என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் வேதாத்ரி மகரிஷி பிரபஞ்ச சக்தி பற்றியும் வான்காந்த சக்தி பற்றியும் தான் வாழ்நாளில் முக்கியமாக பேசியுள்ளார். காயக்கல்ப பயிற்சியில் மட்டும் உயிர் சக்தி விரயம் தவிர்க்க வேண்டும் என்கிறார். நீங்கள் கூறும் அளவிற்கு பிரம்மச்சரிய ஞானத்தை அவர் வழங்கவில்லை என்று கருதுகிறேன். உங்கள் கருத்து என்ன? அண்ணா, நான் கிளாசிக் செலிபஸில் ட்ரைனிங்கில் இருக்கிறேன். பிரணவ தவம் செய்தால் மனம் அமைதியாகிறது, உடல் ஓய்வை அடைகிறது. பிரணவ தவம் அருணகிரி தவம் செய்ய மனம் விரும்புகிறது. காந்த தவம் கான்சியஸ் மைண்டால் மூச்சை உள்ளே வெளியே என்று பயிற்சி செய்வதால் மன அமைதி உணர முடியவில்லை. பிரணவ தவம் அருணகிரி தவம் மட்டும் செய்யலாமா? சிவானந்தரின் பிரம்மச்சரிய புத்தகம் வேண்டுமன்னா ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நான் பலமுறை சொன்னது தான், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய தந்தையார் வந்து தவறிட்டாங்க. எனக்கு வந்து யாரை பார்த்து வளர்றது அப்படிங்கும்போது யாராச்சும் ஒரு ஐக்கான் அப்படின்னு வேணும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் நினச்சி பார்த்து என்னுடைய அருள் தந்தைன்னு அவர் பேரே இல்லைங்களா, அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்து அவருடைய பயிற்சிகள், யோக பயிற்சிகள், குரு வேதாத்ரி மகரிஷியின் பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்து அதுலேயே தான் ஊறி திளைத்து அவர் தான் எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் நான் மனதளவில் வந்து அவரை எடுத்து நான் வாழ்ந்துட்டு இருந்த சமயம். அந்த சமயங்களில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன தெளிவான ஒரே ஒரு விஷயம் ஆழ பதிஞ்சது, திருமந்திரத்தை நோக்கி செல்லுங்கள். புரிஞ்சுதுங்களா? திருமந்திரத்தை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு. திருமந்திரம் அப்படிங்கும்போது சித்தர்கள் பாடல்களை பற்றி மகரிஷி நிறையா சொல்லியிருப்பார், இடையில சொல்லியிருப்பார். அப்போது மகரிஷி யார் வழியில் வந்தார்கள் அப்படிங்கும்போது வள்ளலார் யார் வழியில்னா திருமந்திரம், திருமூலர் வழியில். திருமூலர் பார்த்தீங்கன்னா அனைத்து சித்தர்களையும் கவர பண்ணி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்க். நீங்கள் குரு வேதாத்ரி மகரிஷி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேதாத்ரி மகரிஷியை மட்டுமா பார்க்குறீங்க, அவர் மூலமாக வள்ளலாரும் அவர் மூலமாக அனைத்து சித்தர்களும் தங்களுடைய பல ஆசீர்வாதங்களை மக்களுக்கு வழங்கினார்கள் ஆச்சுங்களா. குரு வேதாத்ரி மகரிஷி அதை வழங்குவதற்கான கருவியாக தன்னை தகுதிப்படுத்தி அவரே ஒரு பரபிரம்மமாக இருந்து பல விஷயங்களை எல்லாருக்கும் சொன்னார் சரிங்களா. அப்போது குரு வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து நான் தனியாக இருக்கேன், தனியாக மீன்ஸ் வந்து உங்கள் கூட தான் இருக்கேன்,
நான் கூட பேசுறேன் அப்படிங்கும்போது சித்தர்கள் விஷயங்கள், திருமந்திரம், மற்ற சித்தர்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்துக்கொள்ளும் போதும் பார்க்கும் போதும், குரு வேதாத்ரி மகர்ஷி சொன்ன விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மச்சரியத்திற்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் வந்து வேற எதுக்குமே கொடுக்கல ஆச்சுங்களா. குரு வேதாத்ரி மகர்ஷி வந்து அவர் தனியாக இப்போக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவர் பயிற்சிகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வாய்ப்பு, விஞ்ஞான வளர்ச்சி அவர் காலகட்டங்களில் இந்த அளவுக்கு இல்லை கரெக்டுங்களா. அவர் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் இருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக பேசி உண்மையே ஓப்பனாக பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் வந்து எங்கே உட்காந்து அவர் பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, அவர் வந்து பயிற்சிகளுக்குள்ளாக வந்து 50 வயதுக்கு அப்புறம் தான் வந்தார். அவர் கடந்து வந்த அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கை துணையாக இரண்டு பேரையும் கடந்து, இரண்டு வாழ்க்கை துணை அவருக்கு கடந்து வந்து வர வேண்டியது இருந்தது. அடுத்தது அவர் சொல்லி கொடுத்த பாடங்களை கேட்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தார்கள், புரிஞ்சுதுங்களா. முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லோருமே குடும்ப உறுப்பினர்கள் தான், ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வருவாங்க. அவங்கக்கிட்டையும் போயிட்டு பிரம்மச்சரியம் அப்படின்ட்டு அவர் பேசுவதற்கான ஏற்புத்திறன் வந்து அங்கே கிடையாது, புரிஞ்சுதுங்களா. அப்போ வந்து அவங்க வந்து சொசைட்டிக்காக பேசும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன ஏற்புத்திறனோ அதை மட்டுமே பேசினாங்க. நான் வந்து பேசும்போது எனக்கு வந்து முன்னாடி இருக்கும் ஏற்புத்திறன் முக்கியம் அல்ல, புரிஞ்சுதுங்களா. ஏன்னா இது யார் வேணாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சும் பார்ப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, திருமூலர் என்ன சொன்னாங்களோ, சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ, அதை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்திருக்குதுங்கிறதுனால நான் அதை நான் சொல்கிறேன், புரிஞ்சுதுங்களா. பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லாத குருமார்களும் இல்லை, சித்தர்களும் இல்லை. பிரம்மச்சரியத்தை மாறி பிரம்மச்சரியத்தை பெரிய விஷயமா நினைக்காம யாராச்சும் சொல்கிறாங்கனாலே அவங்கள போலிகள், அவங்களெல்லாம் போலிகள் அல்லது உண்மை புரியாமல் இருக்கிறார்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சிங்கனாலே பிரம்மச்சரியத்தை பற்றி இந்த குரு என்ன சொல்லியிருக்காருன்னு, எந்த குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிவின் பக்குவம் உங்களுக்கு புரிஞ்சிடும், புரிஞ்சுதுங்களா. அதனால் சித்தர்கள் அவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பிரம்மச்சரிய ஞானத்தை வேதாத்ரி மகரிஷி சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவருக்கு, ஆச்சுங்களா. நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் மொபைல் ஃபோன் மூலமாக ஆற்றல் விரயம் அப்படிங்கிறது தான் அபரிமிதமாக நடக்குது. ஆபாச படங்கள், ஆபாச விஷயங்கள் அந்த அளவுக்கு வந்து மகரிஷி காலத்துலலாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன்ல இப்போ தானே வந்திருக்கு. அவர் போனதுக்கப்புறம், அவருடைய காலம் முடிந்த பிறகு மொபைல் ஃபோன்னால் அடையும் சீரழிவுகள் ரொம்ப அதிகம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்ன சொல்ல வேணுமோ அதை நம்ம சொல்லிதான் ஆக வேண்டியது அப்படிங்கிறதுனால அவருடைய அருள் தான் நான் பேசிட்டு இருக்கேன், சரிங்களா. அதனால அவர் சொன்னார், இவர் சொல்லலை, நீங்கள் சொல்ற அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் சொல்லிதான் வச்சுருக்காங்க. அதனால் ஆனால் இப்போ என்ன தேவையோ அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆகவே வாழ்க வளமுடன். குரு மகரிஷி சொன்னதை சொல்லாததை எதையும் நான் பெருசாக சொல்கிறதில்லை. சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. அவர் மட்டும் அவரே தான் எல்லாம் சொன்னாருன்னா இல்லை, அவரே சொல்ல, அவர் சித்தர்களிடமிருந்து எடுத்து சொல்கிறது தான், நம்மளும் சித்தர்களிடமிருந்து தான் எடுத்து சொல்கிறோம் ஆச்சுங்களா. எல்லாம் ஒன்று தான் ஆச்சுங்களா, பரபிரம்மம் ஒன்று தான், இறைவன் ஒன்று தான் அப்படிங்கும்போது எல்லா குருமார்களும் ஒன்று தான். இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள கருவியாக அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்த தகுதி வாய்ந்த மனிதர்கள் மூலமாக சில விஷயங்களை சொல்ல வச்சுட்டு இருக்காரு ஆச்சுங்களா. அதில் குரு வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிற ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்லாங்க, அவர் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. அதாவது ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கீழே போயிருக்கும் ஆச்சுங்களா. இப்போ பலருக்கும் அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு அவர் முக்கியமான காரணம். இது போல பலரும் இருந்திருக்காங்க, இருக்காங்க, இனியும் வருவாங்க, இருக்கத்தான் செய்யும். இந்த மனித இனம் இருக்கும் வரை அது இருக்கதான் செய்யும் ஆச்சுங்களா. ஆனால் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு பார்த்தா, மகரிஷி சொன்ன அந்த பிரபஞ்ச சக்தியும் இல்லை, காந்த ஆற்றலும் இல்லை, வான்காந்த ஆற்றலும் இல்லை. தனக்குள்ள இருக்கும் உயிரணுக்களை இழந்து விட்ட பிறகு உனக்கு வான்காந்த ஆற்றலும் வராது, பிரபஞ்ச சக்தியும் வராது, ஒரு ஹேரும் வராது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. அவர் காலத்தில் ஆற்றலை விரயம் செய்கிறவங்க கம்மியாக இருந்தாங்க. அதனால் அவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. குடும்ப உறுப்பினர்களே இருந்தாலுமே குழந்தைக்காகத்தான் அதெல்லாம் ஆற்றலை விரயம் பண்ணாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ எலிகளைப் போல, எலிகள் கூட நல்லா தான் இருக்கும், மனிதர்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போது ஆற்றல் விரயம் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறைன்னு படுபாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதுனால நம்ம அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க.
அடுத்து தவத்தை பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, பிரணவ தவம் செய்யறதுனால மனம் அமைதி அடைகிறதுன்னு. உங்களுடைய ஆற்றலின் சக்திக்கு தகுந்தாற் போல சில தவங்கள் உங்களுக்கு பிடிக்கும், சில தவங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கும். எந்த தவங்கள் உங்களுக்கு எளிமையாக வருதோ அதை நீங்கள் ஆழமாக செய்யுங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா இந்த மணி ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஜாப் போகணும்னா கண்டிப்பாக கடுப்பாக இருக்குது, செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணாலும் பார்த்தாலும் ஐடியா இல்லை, மணி இல்லை, என்ன பண்ணுறது, சத்திய சோதனையாக இருக்குது, வாழ்க்கையை கடுப்பாக இருக்குது. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, மனிதனை தவிர எந்த உயிரினங்களும் காசு சம்பாதிக்கோன்ட்டு ஓடுறதில்லை, அதுக்கு வயிறினம்னா போகுது, அதுக்கு நிம்மதியாக அதற்கு ஒரு பாதுகாப்பு. மற்ற உயிரினங்களை பாருங்கள், மனிதன்கிற ஒற்றை மிருகத்தை தவிர எல்லா மிருகத்தையும் பாருங்கள், அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் சேஃப்டியாக இருக்குதுன்னு வைங்களேன், அப்புறம் அதுக்கு போதுமான உணவு இருக்குதுன்னு வைங்களேன், அது தன்னுடைய இனத்தை பெருக்கிட்டு கொழு 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 சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் கிரிட்டிக்கல் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஷெல்டரில் தங்கணும் அப்படின்னா, இந்த வெளி உலகத்தில் பூமி இத்தனை வேலை பண்ணியாச்சு, கட்டடத்துக்கு இத்தனை செலவாகும், அப்புறம் சரி ஒரு குடும்பத்தை உருவாக்கி போடலாமா அப்படின்னு பண்ணால், அந்த குழந்தைகளுக்கு மெடிக்கல் செலவு இத்தனை ஆயிடுது, அவங்களுக்கு கல்வி கட்டணம் இத்தனை ஆயிடுது, எல்லாம் இத்தனை ஆயிடுது, அத்தனையும் பிரச்சனை பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் காதல் காதல் ஓவிய காதல் அந்த காதல் எந்த காதல்னு படம் எடுத்து மனுஷனை தூண்டி விட்டு போய் சிக்கலாக தள்ளி விடுறாங்க. சரிங்களா, இப்போ இது மாதிரியான உலக வாழ்க்கை வந்து நம்மளை வந்து ஈர்க்குது, ஈர்க்கணும்னு நம்மளை சிக்க வைக்கணுங்கிறக்காக எல்லாம் காட்டுறாங்க, கரெக்டாக. அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் கைதியாட்ட மாறிக்கிறோம், வெளியில் வரும்போது பல காயங்களோடு வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. கால விரயம், வாழ்க்கை விரதயம், ஆற்றல் விரயம் எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு. ஆச்சுங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிய வச்சு வாய்ப்புகளை மறுத்து இறைவன் தடுத்து ஆட்கொள்ளுவான், புரிஞ்சுங்களா? இறைவனுக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வர்றதெல்லாம் தடை கூட நடக்கும், அது நல்லதே இல்லை, ஆனால் அதை தடை பண்ணி உங்களுடைய பாதையை டைவர்ட் பண்ணுவதற்காக இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை மறுக்கும் விதமாக வெளி சூழ்நிலைகளை உருவாக்குவார், இறைவன் தடுத்து ஆட்கொள்ளுவார் உங்களை, புரிஞ்சுதுங்களா? எதுவும் கடுப்பாக தான் இருந்துச்சுன்னா தவத்தில் உட்காருங்க, சரிங்களா? பிரம்மச்சரியத்தில் நினைச்சு தவத்தில் உட்காருங்க, சர்வவசிய மந்திரங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் புது புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு கடமைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இது போல் சில மாற்று வழிகளையும் முயற்சி செய்யுங்க, அதுக்கான பயிற்சிகள் எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் கடந்துருச்சு, மீண்டும் நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் சேலஞ்சின் இறுதி வீடியோவில் சந்திக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.